முட்டியலதே. ஆமா மருமள, சுவாறு பொங்கணும் பத்தியா? உனக்கு சுவாறு பொங்கலாம் தெரியும்னு அம்மா சொன்னாவ்ல, நீ சுவாறு பொங்குதியா இல்லன்னா நான் சுவாறு வைக்கிட்டாமா? பரவாயில்லதே, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துட்டோம்ல, இனி நானே செய்யறதே. மாமா இப்ப மத்தியானம் சாப்பிட வந்துரும்ல மக்களே, அதனால இந்த அவனுக்கு மீன் குழம்புனா உசுரா திம்பா மத்துக்கா, கூட ரெண்டு தட்டு சோறு திம்பா. நல்லா ஐஸ் இல்லாத மீனை பார்த்து வாங்கி வச்சிருக்கேன், கழுவியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நீ மட்டும் குழம்பு மட்டும் வச்சு ரெண்டு துண்டு பொறிச்சு மட்டும் கொண்டு வந்துருவியாமா, சாப்பிடும் எல்லாரும். சரிங்கதே, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, கொண்டு போய் கொடுப்போம். மீன் குழம்பு எப்படி தே இருக்குது? நல்ல சம்மனு வச்சிருக்க மருமள, நல்ல ருசியா இருக்கு, நல்லா இருக்கு பாத்துக்க. தேங்க்ஸ் தே. நீ வச்ச மாதிரி இல்லையம்மா, பாக்கதான் பளிச்சுன்னு இருக்கு. ஏகப்பட்ட முளத்துப்பொடியை வாரி போட்டிருக்கா, உப்பையும் அள்ளி போட்டிருக்கா, வாயில வைக்க முடியலையம்மா. நீ அவகிட்ட நல்லா இருக்குன்னு கதையை விட்டுட்ட. என்ன பட்டியா இது? கடன் பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இவருக்கு வாக்கப்பட்டதுக்கு கடன் பட்ட சாவ. யோ, 500 ரூபாய் பணம் குடியா? கையில பணம் இல்லடி. அப்ப பர்ஸ்ல எடுத்து குடு. பணமே சுத்தமா இல்லடி. நீ குடியா, நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். 1 ரூபா கூட இல்லடி. 1 ரூபா கூட கேக்கலையா? நான் 500 ரூபாய் மட்டும் தான் கேக்குறேன். இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அங்க பக்கெட் இருக்காடி, அதுல பணம் இருக்கா? பால் டாயில் இருக்கு, எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு கிளம்பு. என்ன பார்த்தா எப்படியா தெரியுது? பணம் இல்லன்னு சொல்ல வேண்டியதானே. அரவாடி இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தா. சரியா, நான் எங்க ஆயா கிட்ட வாங்கிறேன். போடி போ. ஆயா சுருக்கு போய் பணத்தை சுருட்டி வச்சிருப்பா. எடுத்துட்டு போய் எள்ளு புண்ணாக்கு வாங்கிட்டு மூளையாவது நல்லா வளரும். மாமா, இன்னைக்கு சண்டே, கடைக்கு போயிட்டு மட்டன் 1 கிலோ, மீன் 1 கிலோ, காரை நாலு புடிச்சிட்டு வந்துரு. என்னடி கோழி கறி விட்டுட்டேன்? அத நம்ம பண்ணல இருக்க. என்ன நம்மள பாக்குற? இனி கடைக்கும் போக முடியாது, கறியும் வாங்க முடியாது. ஏன் காசு இல்லையா? நீ கறி திங்கிற ராசி இல்ல. ஏனா பொரட்டாசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன் உணர பொரட்டாசி மாசம் கறி திங்க கூடாதா? ஆமாப்பா, மனுஷங்களா யாரும் கறி திங்க மாட்டாங்க. அப்போ பொண்டாட்டி ஒண்ணு பிரச்சனை இல்லையா? ஏண்டி, என்ன பார்த்தா உனக்கு மனுஷங்களா தெரியலையா? தெரியல. கோழிய குடுப்பாடி கோவில்ல விட்டாலும் அது கொத்தி கொத்தி தான் திங்குமா. ஏண்டி, கோழி கொத்தி திங்காம நான் நக்கியா திங்கும், உனக்கு என்னடி பிரச்சனைப்ப? கறி வேணும், பொரட்டாசி நாளைக்கு வச்சுக்கலாம். பொரட்டாசினா உன் தலையில வைக்கிற பூவா? நாளைக்கு வச்சுக்க. சரி, முட்ட தொட்டினா நீ செத்த. அப்ப என்னதான் சாப்பிடுறது? நாளைக்கு காளா வாங்கிட்டு வரேன், அத கறியா நினைச்சு சாப்பிட்டுக்கோ. அப்ப அடுத்த வாரம் மீன் மேக்கர் வாங்கி தருவா, அத மீனா நினைச்சுக்க. ஹலோ ஹலோ, சபரிஸ் இருக்கானா? குளிச்சிட்டு இருக்காங்களே, நீங்க? நான் காலையிலேயே குளிச்சிட்டேன்.